பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன மிஸ்டர் புள்ளிவார், ரயிலுக்கு வண்டி அனுப்பிச்சிட்டீங்களோ? நேற்று ராத்திரி காவல வண்டியை கட்டி ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டானே, அந்த படத்தை தூங்குவா. நல்ல வேலை செஞ்சீங்க. தேவகி, மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சிருக்கியாமா? எல்லாம் தயாரா இருக்கு ஆச்சி. உமா எடுத்துட்டு வந்துச்சுக்கோ. சரியா, வண்டி வந்தாச்சு, வண்டி வந்தாச்சு. சீக்கிரம் கூட்டு வா. பொண்ணு நல்ல உயரம், மகாலட்சுமி மாதிரி இருக்கா. கொஞ்சம் சத பிடிச்சா ரதி. ஆச்சி, உங்க உள்ளங்கால கொஞ்சம் பாத்துட்டு போங்க. போதும் போதும் போதும், விலகி ஆச்சு, விலகி. மாவுளா இருக்கு, என்ன கரிந்தது ஐயா. பொண்ணுக்கு திருஷ்டி போட்டுருமா. அதோ வர்றது யாருன்னு பாருங்க. இவன் இங்கே வந்தா அப்பா, அவர் கல்கத்தா. என் வீட்டுக்குள்ள கார வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? ஜாதி கட்ட பயணம். விஷயம் தெரிஞ்சா இவங்களை நீயே வெட்டி போட்டுருவேன். முதல் இவங்களை வெளியே போய் சொல்லு. வெளியே போறே இல்லையா? கொஞ்சம் நிதானமா இருங்கப்பா. என்ன விஷயம் சொல்லுங்களேன். ராஜாணி பேசாத, முதல் இவங்களை வெளியே போய் சொல்லு. பெரிய தம்பி, கிராமத்துக்கு தெரிஞ்ச விஷயம் கூட்டத்துல சொன்னா தப்பு ஒண்ணும் இல்ல. இந்த மாசிலாமணி இருக்கானே கீழ் ஜாதிக்காரன், உன் பண்ணையாளு. ஆனா நம்ம சேரியில இருந்தவன்பா. உங்க அப்பாவோட தங்கச்சி அதான்ப்பா உங்க அத்தை. அதுக்கு இவனுக்கு ஏதோ காதல் வந்துடுச்சான். அப்ப நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, கிராமத்தையே பகச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். கிராமம் ஒத்துக்குமா? நல்ல காலம், ரெண்டு பேரும் வெட்டியே போட்டிருப்போம். தலைய வெளியே நீட்டாம ராத்திரி கூட ராத்திரியா தப்பி ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அங்க போன உடனே ஒரு குழந்தை, அநேகமா இந்த பொண்ணா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உறந்துச்சு. உடனே உங்க அத்தையும் செத்து போயிட்டாங்க. இவன் இந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு எங்கேயே வெளியூருக்கு ஓடிட்டான். இவ்வளவுதான்ப்பா விஷயம். அதனால நல்ல வார்த்தை சொல்லி நாலு காசு கொடுத்து ரயில் ஏத்த அனுப்பப்பா. உங்களுக்கும் ஊர் பெரியவங்களுக்கும் சொல்றேன், நாம எல்லாம் கிராமத்துல இருந்தாலும் உலக போக்கு ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? சொல்லு. காதல் கல்யாணம் மத்ததை விட ரொம்ப சிறப்பானது ஒண்ணு. ரெண்டாவது, குலம் கோத்திரம் ஜாதி சம்பிரதாயம் இதெல்லாம் இப்ப தேஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற விஷயம். இன்னமும் சொல்ல போனா, குலத்தை வச்சு குற்றம் கூற பேசுறது சட்டப்படி பெரிய குற்றம். அப்படி பேசுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கூட கிடைக்கும். அப்பா, சாந்தி உங்க சொந்த தங்கச்சியோட பொண்ணு, பரம ஏழை. நமக்கு நல்ல மனசு இருந்தா, இரக்கம் இருந்தா நாம் தானே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். கட்டிக்க போறவன்னா எனக்கு இல்லாத அவமானம் ஆத்திரம் மத்தவங்களுக்கு எதுக்கு? என் சொந்த அத்தையோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு வேற மகிழ்ச்சி என்ன இருக்கும்? அதனால உங்களை எல்லாம் ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த கல்யாணத்தை எப்படியா நடத்தி வைங்க, தயவுசெய்து மறுக்காதீங்க. முடிஞ்சதோட உன் பிரசங்கம், நான் முடிவா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதா? ஆமா, நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். தம்பி, அது தப்பு. ஊர்பக நல்லதல்ல. அப்பா, என்ன அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி, சாந்திதான் என் மனைவி. இது கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாதாம். ராஜா, ராஜா, ராஜா உனக்கு மகன் இல்லடி, போய் தலைய முடியும். என்னங்க? உன்னை இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் பார்த்தேன், உன் உயிர் இருக்காது. நான் இங்க இருக்க தயாரா இல்ல. விருந்தாளிகள் என்ன சந்தோஷம் தானே? எந்த விசேஷத்துக்காக நாங்க இந்த விருந்து ஏற்பாடு பண்ணமோ அந்த விசேஷமே நின்னு போச்சு. அப்புறம் என்ன சோத்துக்கா போயா? அடாதம்மா, எல்லாம் என் வயத்துல பிறந்த குடும்பம்மா. அடாதம், பேசாம இருங்க. சாந்தி, அடிக்க நிறுத்து. அப்பா, நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிடணும்ப்பா. எங்க போக போறீங்க? நாங்கெல்லாம் கடவுளுடைய குழந்தைங்க, எங்கெங்க இடம் காலியா இருக்கோ, எங்கெங்க எதிர்ப்போ இடஞ்சிலும் இல்லாம இருக்கோ, அது சுடுகாடா இருந்தாலும் சரி அங்க போறோம். சாந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன பெத்த உத்தமி, ஒத்த ஜாதி, எங்க அப்பனுக்கு தான் புத்தி இல்ல. ஆம்பளையா பிறந்துட்டா
ஒரு பொம்பளைய காதலிக்கிறேன்னு கட்டாயமா? சேரியில பிறந்து சேத்துல வளர்ந்த இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த பேரா? சாந்தி, புத்தி இருந்தா பெத்ததும் தாய் செத்த மாதிரி தானே செத்திருக்கணும். இல்ல இது ஈன பிறவி, பழி நிறைஞ்ச பாவ பிறவி, பெத்த சிசுவியாவது கொண்டிருக்கணும். கிருண்டையும் செய்யாம பருவ பெண்ணா வளர விட்டு உருவத்தையும் உதிரத்தையும் நெருப்புல போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வச்சு அதுக்கப்புறம் ஏன் குழி தோண்டி பறக்க வைக்கணும்? என்ன இது பைத்தியக்காரப்பா? அடாது சாந்தி, உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு குத்தமும் செய்யல. இப்ப உன்னைய எடுத்துக்கிய, என்ன ஜாதி என்ன குலம்னு கேட்டா என்ன கல்யாணம் செஞ்சு காசப்பட்ட? சாந்தி இத பாரு, ஜாதி வேதங்கிற கண்மூடித்தனம் எல்லாம் மண்மூடி போய் எத்தனையோ காலமாச்சு. நான் சொல்றத கேளு. உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தானே என் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்கேன். அடாது சாந்தி, ஒண்ணுக்கும் உதவாத என்னால உங்க குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாது. இப்பவே என்ன பாவம் செய்தேனோ, நான் எவ்வளவு கீழான பிறவி எடுத்திருக்கேன். பெத்தவங்களை விட்டு பிள்ளைய பிரிச்சேங்கிற பழி வேற எனக்கு வரணுமா? தயவு செய்து எங்களை இந்த நடுத்தருவிலேயே விட்டுட்டு நீங்க போயிடுங்க. உங்களுக்கு கோடி கும்பிட போயிடுங்க. என்ன மறந்துடுங்க. அப்படி சொல்லாதே சாந்தி, சொல்லாதே. முடியாது, அப்படித்தான் சொல்லு, போயிடுங்க. கொஞ்சம் கூட இறக்கவே இல்லை. உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. நான் அழியறத பார்த்து ஆனந்தப்படுத்தாலும் இப்படி அடம் பிடிக்கிறேன். நீ உயிரோடு என் முடிவை நான் பார்த்து. தம்பி, தம்பி, அத்தா, 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 என்ன பண்ணிட்டிருக்க? நீ அடிக்கு நிக்கிற உனக்கு இங்க வேலையில போ. இந்த ஊர்ல புது சத்திரத்துல தான் கல்யாணமே நடக்க போகுதான். ஆறையா அவனுக்கு என்ன நெஞ்சு துடிச்சான். அப்ப குடத்துல அரகுணமாவது இருக்கும். சரி சரி, இதுக்கு இப்ப ஏதாவது முடி செய்யணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தாம போனா நம்ம கிராமத்து தூரமே போயிடும். ஆமா, பரம்பரை பழக்க வழக்கம் கட்டுப்பாடெல்லாம் அடியோட போய்விடும். இவனை சும்மா விட கூடாது. இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. நல்லவிதமா சொல்றேன், இந்த கல்யாணம் இங்க நடக்க கூடாது. ஏன்? கிராமத்து கட்டுப்பாடு, வேற எங்கேயாவது போங்க. ஓ அப்படியா? இந்த கல்யாணம் இங்கதான் நடக்கும், இருந்து வாழ்த்து கூறிட்டு போ. தம்பி, நான் பயங்கரமானவன், சொல்றத கேளு. இங்க கூடி இருக்கணும்னா முதல்ல ஓடி போங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் உங்களை சொல்ல முடியாதாமா? பாப்போம். நான் சொல்றேன். ராஜா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். இந்த ரவுடி தான் ப்ரொபோஸ் செய்தவனா? சரி சரி, இவங்களை எல்லாம் ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க. போச்சு,
கேக்கல பாவம் அண்ணன் மேல தான் அம்மாக்கு உயிர் ஆச்சா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க டேய் இங்க வாடா வாடா இங்க இங்க வாடா இங்க நீ தான போலீஸ் கூப்டே அப்பா இன்னொரு தடவை என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டிங்க உங்க காரடியிலே விழுந்து உயிரை விட்டுருவேன் அவங்க ஏதோ சொல்லிட்டா அதுக்காக நீங்க உயிர் விட்டுட்டதா நான் என்ன ஆகுறது விதவை ஆவறது நல்லா தின்னுட்டு கொழுபம மாதிரி உட்காரேன் டேய் மகனே அப்பா மருமகனே மாமா உங்க ரெண்டு பேர் உடம்பில் கொஞ்சமாவது சூடு தோண இருக்கா எனக்கு இருக்கு அவளுக்கு இருக்க பாத்துட்டு வரேன் டேய் நாள் தவறாமலாம் தலையில தலைய அடிச்சிட்டறேன் உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு நல்ல வார்த்தை என் காதல படுக்கறானு கேக்குறேன் என்ன நல்ல வார்த்தை வேணும் உங்களுக்கு ஏல இந்த பொண்ணு எப்படா முடியாம இருக்க போகுது ஐயோ சுத்த கண்டராவி பண்ணீங்க என்ன எங்க இஷ்டமா இல்ல உங்க இஷ்டமா எல்லாம் ஈசன் செயல் டேய் இதில் விளையாட்டு வேண்டாம் எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா உனக்கு டேய் உனக்கு குழந்தை பிறக்கல அண்ணன் குழந்தை பெத்துட்டு போதே பெட்டா அவன் வாரிசுக்கு வரப்படாது உனக்கு குழந்தை பிறந்தா ஏன் சொத்தந்த குழந்தைக்கு அப்படி இல்ல கோவில் கட்டி வச்சு போடுவேன் ஜாக்கிரதை என்ன விளங்குதா சரிப்பா அதிகாரியா என்ன இது முட்டாள்தனம் உடனே போய் செயின மீட்டு அம்மா கழுத்துல போடு அண்ணே பேசாத அங்கேருந்து ஒரு புது காசு கூட இங்க வரக்கூடாது அதுக்கு இல்லண்ணே பாலு நான் ஒன்னும் சோம்பேறி இல்லை எனக்கு வாழ தெரியும் வேலை கிடைக்கிற எனக்கு வேலை கிடைச்சாச்சு பாலு கிடைச்சாச்சா என்ன வேலைங்க பாண்டியன் உடற்பயிற்சி நிலையத்துல தலைமை போதிப்பாளர் வெரி குட் வெரி குட் ஏய் உமா இங்க வா இந்த வாசல போ அண்ணி தலையில வெயில் ஊதுபத்தி ஏத்து இந்த ஸ்வீட்டை கொடு அண்ணியை சீக்கிரம் ரெடி பண்ணு ஐயோ என்ன முடிக்கிற காரை கொண்டா என்னது முதலில் அவங்களுக்கு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் தனியா விட்டு போயிருக்காங்க சொல்லு பெருமாள் மயக்கம் என்ன உடம்புக்கு சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் இந்த அவசர ஆத்திரம் எல்லாம் தப்பு ஆத்திரப்பட்டா வியாதி குணமாயிடுமா சார் சரி சார் தான் சொல்லுங்க பெரிய ஆஸ்பத்திரிக்காக கொண்டு போகலாம் இதய துடிப்பு நாடியெல்லாம் எப்படி இருக்கு பேச்சு பூச்சே இல்லையே சார் டாக்டர் சார் ப்ளீஸ் மிஸ்டர் ராஜா ஐ அம் வெரி சாரி நீங்க இவ்வளவு பதட்டப்பட்டா நான் பேஷண்ட பார்க்க தயாராக உங்க இஷ்டப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க என்ன மன்னிச்சிருங்க சார் கோபப்படாதீங்க உங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் ஆனா எனக்கு பாசம் கை காலெல்லாம் நடுக்குது சார் சொல்லுங்க டாக்டர் அப்படியா இப்படி வாங்க என் மனசை விட்டு இன்னும் நீங்க கவலையா ஐயோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க கவலையே படக்கூடாது என்ன விஷயம் சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் மகிழ்ச்சியா இருந்த ஒரு பெரிய குடும்பம் என்னால இப்படி ஆயிடுச்சு சாகுற வரைக்கும் எனக்கு இது தீராத கவலை இதே கவலை தானா எத்தனை நாளைக்கு தான் நீங்க இதையே நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பீங்க உணர்வுள்ள ஒரு பெண்ணா எப்படி அழாம இருக்க முடியும் அண்ணே நீங்க விட்டு ஒரு உறுதி கொடுங்க பிரிஞ்சு போன இந்த குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்க்கிறேன் நிச்சயமாவா ஆமா அண்ணே இதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழிதான் அப்பா மனசை மாத்தும் நீங்க உறுதி கொடுத்தா இந்த காரியத்தை நான் அழகா திட்டம் போட்டு வெற்றியா முடிக்கிறேன் அதுக்காக என் உயிரை கூட கொடுக்கறேன் இது உறுதி சத்தியம் அண்ணே அப்புறம் நான் எது கேட்டாலும் மறக்க கூடாது மாறக்கூடாது கண்டிப்பா நான் மாற மாட்டேன்
வெரி குட் மாமா நீங்க தான் சாட்சி ரைட்டோ நான் வரேன் உமா கல்கத்தா அண்ணில சாந்தி ஆமா அவங்க இப்ப மாங்கா திங்கறாங்க அப்படியே அவங்க புடிச்சோ செஞ்சுவாங்க அவங்களா அப்ப நம்மள நாமே திட்டிக்கிறதா சொல்லுங்க கேளே இதே சமயத்துல நீயும் தாயாக போறதா நான் ஒரு கதை கட்டி விட போறேன் என்ன ஏன் ஏன் ஷாக் அடிச்சமா இருக்கற கதை தானே சொல்றேன் இத சாக்கா வச்சு நான் உன்னை கல்கத்தா அனுப்பிச்சிர போறேன் அண்ணிக்கு குழந்தை பிறந்த உடனே அது நம்ம குழந்தை அப்படினு சொல்லி இங்க எடுத்து வந்துற போறோம் என்ன பேசுறீங்க நடக்கிற காரியமா இது புத்தி இருந்தா கண்டிப்பா நடக்கும் என்னதான் அப்பா கெட்டவரா இருந்தாலும் பேர குழந்தைனா எப்படி பேயா அலையறாரு பாத்தியா குழந்தையை தூக்கி கையில குடுத்துறேனா போதும் பாக்குறானே பாக்குறானே என்னடா உங்க அப்பா இருக்கறானே எங்க அப்பன் ஒரு முட்டா பையன் முட்டா பையன் இப்படி கொஞ்சுவாரு பாசம் வளரும் அப்புறம் அண்ணா குடும்பம் பொண்ணு சேரும் சரி இதுக்காக நான் ஏன் ஊருக்கு போணும் இங்கே இருக்கனே ஐயோ இங்க இருந்தா மாங்கா திம்பே அப்புறம் அப்புறம் ஐயோ இந்த பொண்ணு இந்த பொம்மைய பாத்தியா விளங்குற ஆமாங்க தெரியல பா இப்போ போய் அப்பாட்ட சொல்லிடுங்க முக்கியமான சமாச்சாரம் நீ ஊருக்கு போறதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து காகிதம் போடுவேன் நீ அதுக்கு அடிக்கடி பதில் போடணும் நாங்க குழந்தை அழகா வளருது அடிக்கடி வயித்த வதக்கிடுங்க என்னங்க குழந்தை வதக்கமா இல்ல மாமாவே வதப்பறா ஐயோ ஆண்டவா இவளுக்கு என்னைக்கு தான் அனுபவத்தை கொடுக்க போறியோ உமா நான் சொல்றத காமா கேளே பா பா வெல்ல பாத்து மாமா என்னமா ஆமாத்தே அவங்களுக்கு கூட தெரியும் கேட்டு பாருங்களேன் தம்பி என்னடா எனக்கும் வெக்கமா இருக்கு ஏமா முழுவாம இருக்கியா ஆ இங்க வா ஏமா அப்படியா ஐயோ ஓடறா ஓடறா ஏன்டா கத்துற அப்பா குச்சி குச்சி ஓடறா குச்சி குச்சி ஓடறாங்க டேய் எனக்கு பேரை மறப்ப போறான்டா பேரன் ஆமா நீங்க தான் மூச்சு விடாம கேட்டுட்டு இருக்கீங்களே பேரை வேணுமே அதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏய் உடம்பே அலட்டிக்கும் அதுக்காக சொல்றேன் நீ போய் கட்டி வைடா அதுக்கு தொல்லைகளை கொடுக்காத ஜாக்கிரதை போடா பிறக்கிற நேரத்தை கரெக்டா பாத்து வச்சுங்க